Hi, welcome to our channel. I am normal Manishan from India. Christmas special இன்னைக்கு பார்க்க போறோம்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக பாப்பாக்கு என்னென்ன டை ஆக்டிவிட்டிஸ் பண்ணன்றதை எப்படி பண்ணலாம்ன்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னா பேட்டர்ன் மேட்சிங். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் சிமிலரா கொடுக்கணும். அப்பதான் அவங்க எதுன்றதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. நீங்க எல்லாமே இன்னைக்கு நான் பண்ணிட்ட டை பண்றதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்ல. கார்ட்போர்ட் அட்டை, ஒயிட் ஷீட், கலர் பெயிண்ட், பிரஷ், கட் பண்ற நைஃப் இது மட்டும் இருந்தாலே இந்த டை ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்சிங்கா இருக்கட்டும், கலர் மேட்சிங்கா இருக்கட்டும், இந்த எஞ்சி ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் போதே புதுசா சூப்பரா பண்ணிடுவாங்க. கரெக்டா இந்த ஆக்டிவிட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் தரேன், எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட் எங்கடா? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் எங்க இருக்கு? கரெக்டா அதுல பாருங்க, பேட்டர்ன் எங்க இருக்கு பாருங்க. வெரி குட். நெக்ஸ்ட் சொல்லும். எங்க இருக்கு பாருங்க, பாத்து வைங்க. வெரி குட். சரி வைங்க, எங்க இருக்கு? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் இதேதான். இவங்களுக்கு நான் இதை உட்காந்து பண்றதுக்கு எனக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும், ஆனா அவங்க ஜஸ்ட் ஒன் மினிட்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி செய்யறாங்க. இது பசில் இல்லைன்னா சீக்வன்ஸ் அந்த மாதிரி எப்படி வேணா சொல்லிக்கலாம். நீங்க ட்ரீ தான் இல்ல, என்ன வேணா என்ன டிராயிங் வேணா வரைஞ்சி அதை ரெண்டு பீஸா மூணு பீஸா கட் பண்ணி அதை உங்களுக்கு சீக்வன்ஸ் பேட்டர்ன் மேட்ச் பண்ண சொல்லலாம். வெரி குட். நெக்ஸ்ட் ஓகே, அதோட பேர் எங்க இருக்கு? இங்க வச்சுக்கோ, இங்க வச்சுக்கோ. திருப்பிக்கலாமா ட்ரீய? ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, வெரி குட். கரெக்டா பொசிஷன்ல வைங்க, மேட்ச் பண்ணி சேமா வைங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் டா பாருங்க, இது கரெக்டா? அப்போ வரது எங்கன்னு பாருங்க. வெரி குட் பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் டா அது பாத்தீங்க? வெரி குட். என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க சைஸ் குவாண்டிட்டி கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இது ஷேக் ஆகுது, அட்டையா ஈவனா தரையில படியில, அதனால ஷேக் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேக் ஆகுதுன்னா நீங்க பொட்டுக்கல்ல வச்சுக்கோங்க, கொஞ்சம் மூவ் ஆகாம ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இது ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா வாயில வச்சுக்க போறாங்க, மாட்டிக்கும். சோ அதுல கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட சூப்பர்விஷன் ரொம்ப முக்கியம் தான். இந்த சிசரிங் ஸ்கில்னால அவங்களுக்கு ப்ரீ ரைட்டிங் ஸ்கில் கிடைக்கும். ஸ்கூல் போறதுக்கு இனிஷியலா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். பிளஸ் இந்த ஃபிங்கர் கிரிப் கிடைக்கும், உங்களுக்கு பென்சில் பிடிக்கிறதுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கிடைக்கும், ஹேண்ட் மசில் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும், நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இதனால. அந்த மாதிரி இந்த பேப்பர்ஸ் அவங்க ஒரே பிளேஸ்ல ஒரு பவுலோ அதோ கொடுத்து கலெக்ட் பண்ண சொல்லுங்க. அப்பதான் கூடவே டிசிப்ளின் காணாம வீடு ஃபுல்லா குப்பை கூடாம ஒரே பிளேஸ்ல வைப்பாங்க. அவங்க ஜாலியா இருக்கும். உங்களுக்கு பேப்பர் கட் பண்ண பிடிக்கும் தானே? எவ்வளவு பிடிக்கும்? ஓ, கிஃப்ட் கொடுக்குற இயேசுவோட பர்த்டேவை கொண்டாடுறீங்களா? கிஃப்ட் கொடுக்குறீங்களா? நீங்க யாரு கிஃப்ட் கொடுக்குறீங்க? நீங்க தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா? வா, அழகா தரேன் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா தப்பீங்க. உங்களுக்கு கிறிஸ்மஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? கிறிஸ்மஸ் தாத்தாவ நீங்க கிறிஸ்மஸ் தாத்தாவ எங்கமா பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? கேவிடெக்ஸ் கடையிலயா? ஆமா, ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்ல எல்லா நம்ம பாண்டி பக்கம் போனா எல்லா ட்ரெஸ் கடையிலயும் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காங்க. அவங்க லாஸ்ட் இயர்ல இருந்தே கிறிஸ்மஸ் தாத்தா எங்க, கிறிஸ்மஸ் தாத்தா எங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு. இல்ல, எவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவ? எல்லாமே 50 ரூபாய் பிடிக்குமா? இது உண்மையில யூ ஷேப் ஒரு சின்னதா ஒரு பாட் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் ஹேண்டிலுக்காக இது ஒன்று வச்சுக்கோங்க. காட்டன் ஸ்டிக் பண்ணிருக்கேன், கிறிஸ்மஸ் தாத்தோட பேருக்கு. இந்த ஆக்சுவலா இந்த ஆக்டிவிட்டி பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சும்மா போய் போய் வந்து வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க கிஃப்ட் இது ரொம்ப சிம்பிள் தான், செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. நேச்சர் பிளேக்காக லீவ்ஸ் வச்சு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யறோம்ல. சரிங்க, இந்த ஆக்டிவிட்டி செய்யறதுனால அவங்களுக்கு இது சேம் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்கும். இன்னும் வச்சிடும் கோஆர்டினேஷன் கிடைக்கும், பிளஸ் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு.
முடிச்சிட்டியா கிறிஸ்மஸ் ட்ரீய? ஈஸியா சூப்பரா ட்ரீ ரெடி பண்ணிட்டோம்ல நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ. அழகா இருக்குல்ல? ல சூப்பர். நம்ம இப்ப கார்ட்போர்ட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ண போறோம்ல. பெயிண்ட் பண்ணலாமா? பண்ணு. ட்ரீ என்ன கலர்ல இருக்கும்? கிரீன். கிரீன். ஆ கிரீன் கலர். ஓகே. நான் அடுத்து நான் கலர் போட்டுக்கறேன். அடிங்க அடிங்க நீங்க அடிங்க. அடிங்க. கலரிங் நம்ம கொடுக்கறனால அவங்களோட பேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு பெயிண்டிங் தான் ரொம்ப பிடிக்கும்ல பாப்பாக்கோ? பெயிண்டிங் லைக் பண்ணாத குழந்தையே கிடையாது. கொஞ்சம் மெஸ் ஆகும் பட் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பெயிண்டிங் சூப்பரா பண்ணுவாங்க. இல்ல வாட்டர் வேண்டாம், தண்ணி பெயிண்ட் முடிஞ்சிடுச்சு. சூப்பர். வெரி குட். கிரீனை டச் பண்ணாமல் அழகாக அடிச்சிட்டிங்கல்ல. ஆ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கே இங்கே கொஞ்சம் கேப் இருக்கு, அவ்வளோதான். சூப்பர். பாப்பாவோட ட்ரீ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது காஞ்ச உடனே நம்ம டெக்கரேட் பண்ணலாமா? இது வந்து ஹேண்ட் இம்ப்ரெஷன் வச்சு நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா செய்ய போகிறோம். இது விபூதி இல்லைனா நீங்கள் ஒயிட் பெயிண்ட், இது வேணா ஃபேப்ரிக் பெயிண்ட், இது வேணா எடுத்துக்கலாம். ஒரு ட்ரீ செய்யலாமா? இதுவும் காயிடும். காஞ்ச உடனே நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த கை இம்ப்ரெஷன் காஞ்சிடும். பொசிஷன் இப்படி தானே வச்சாங்க, இதை தலைக்கையில் திருப்பிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்மஸ் கத்தை ரெடி பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கலர் பேப்பர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கண்ணுக்கு மூக்குக்கு. உங்ககிட்ட ஸ்டோன் இல்லைனா நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு கூடமே ஒட்டிக்கலாம், இல்லை கலர் பேப்பரில் கூட கட் பண்ணி நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். போட்டலாமா பிபி? ஃபஸ்ட்டு கேப்பு, கிறிஸ்மஸ் கத்தாக்கு கேப் போட்டலாம். ஓகே. கண்ணுக்கு ஸ்டோன், மூக்குக்கு. ஓகே. இந்த கண்ணுக்கு ஸ்டோன், கண்ணுக்கு வைக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாங்க. கண்ணுக்கு வைங்க மேல ரெண்டு, இங்க வைங்க ஒரு கண்ணு. சரி பரவாயில்ல பரவாயில்ல, இது வைங்க. நம்ம வைக்கிட்டா? ஓகே. இப்போ மூக்கு வைக்கலாமா? மூக்கு வை. அழுத்த வேண்டாம், நீங்க அப்படியே லைட்டா வச்சுட்டாலே போதும். போதும் போதும். இதுக்கு வைங்க ரெண்டு கண்ணு வைங்க. நான் வச்சிருவேன். தெரியாது. சரி, குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கனால கஷ்டமா இருக்கு அப்ப பாத்து. இப்போ அழகா இருக்கா கிறிஸ்மஸ் தாத்தா? நல்லா இருக்கா? கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குல்ல. ஹேண்ட் பாப்பாவோட கை இம்ப்ரெஷன் வச்சு கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி பண்ணியாச்சு. கம் வைக்கிறேன் பாப்பாக்கு. எங்க எங்க எந்த ஸ்டோன் நீயா உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ நீ அங்க ஒட்டலாம். ஓகேவா? அம்மா கை பண்ணல, நீயா ஒட்டிக்கலாம். சரியா? ஸ்டோன்ஸ் இந்த பால்ஸ் எது பிடிச்சிருக்கோ வைக்கலாமா? ட்ரீய டெக்கரேட் பண்ணலாமா? சரி வைங்க. இங்க கூட எங்க வைக்கிறீங்களோ வைங்க. இந்த மேல இந்த பூ மட்டும் உண்ணியே உங்களுக்கு, அதனால மேல வச்சிடலாமா ஸ்டாரா? கலர் பால்ஸ் வைங்க. பிரஸ் பண்ண வேணாம், லைட்டா வச்சாலே போதும். ஓகே. இன்னும் பால்ஸ் இருக்கு, பிரஸ் பண்ணி பாக்கீங்களா? சரி வைக்கிறீங்களா? சொல்லு. கிறிஸ்மஸ் ட்ரீ அழகா டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டீங்களா?
குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டின்னு இல்லை, உங்களால என்ன முடியுதோ, சப்போஸ் இந்த மாதிரி கார்ட்போர்ட்ல கட் பண்ண முடியலாம், நெட்ல பிரிண்டபிள்ஸ் கூட அவைலபிளா இருக்கு, அந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கூடும். அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் அந்தந்த மந்த்ல என்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் அது ரிலேட்டடா ஆக்டிவிட்டி, அது எதனால நம்ம செலிப்ரேட் பண்றோம் அந்த ரீசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல என்டர்டைன் ஆன மாதிரியும் இருக்கும். எங்க வரீங்க? வாங்க வாங்க. இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம், அவங்களே இன்வால்வ் பண்ணிக்கலாம். அம்மா கம்மு வைக்கிற இடத்துல ஒரு ஒரு தோட்டம் எடுத்து வைக்கிறீங்களா, இதே கிறிஸ்மஸ் தான் தாடகி செய்வாங்க. ஓகேவா? இல்லை அப்படியே விட்டு ஒன்று நேற்று வைங்க. அடுத்து விட்டுங்க. ஓட்டுறோம் கொஞ்சம் நீங்க